Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். மாங்க இன்னொரு வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, நம்ம ஒரு சூப்பர் பைக் வாங்கினோன்னா அதுக்கு என்னென்ன ரைடிங் கியர்ஸ் தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ செலவாகும்ங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ தமிழில் ஒரு பழமொழி உண்டு, யானை வாங்கினவனுக்கு துரத்தி வாங்க காசு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சூப்பர் பைக் வச்சுருக்கிற என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களோட நிலைமை. அப்படி இப்படி முட்டி மோதி வண்டியை வாங்கிடுவோம், பட் அதுக்குள்ளே ரைடிங் கியர்ஸ் அதுக்கு தனியாக செலவு பண்ணு வரும்போது அதை கொஞ்சம் மெதுவாக தான் நம்மளால் பண்ண முடியும். இன்றைக்கி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம இந்த ஒரு சூப்பர் பைக்கோட ரைடிங் கியர்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும், அந்த பைக்கோட விலை போக எவ்வளவு செலவாகுங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ ரைடிங் கியர்ஸ்னு சொல்லும்போது மெயினாக வர்றது வந்து ஃபஸ்ட்டு திங் நம்ம மைண்டுக்கு வர வேண்டியது வந்து ஹெல்மெட் தான். ஸோ ஒரு சூப்பர் பைக் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்பில் உள்ள ஒரு நல்ல ஹெல்மெட் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கோம். ஏன்னா நம்ம மற்ற பைக்ஸை விட இது வந்து நல்ல ஸ்பீட் போகக்கூடிய வண்டி. ஸோ அப்படி ஒரு வண்டி வாங்கும்போது நீங்கள் அதுக்கேற்ற ஒரு சேஃபான ஹெல்மெட்டை வாங்க வேண்டியிருக்கும். நம்ம நார்மல் 250cc 300cc மோட்டர் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஹெல்மெட்டை இந்த வண்டிக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் நான் இப்போ என்னோடய நிஞ்சா 300க்குள்ள ஹெல்மெட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ஹெச்ஏசியில் லாரன்ஸ் 99 எடிஷன் சொல்லி உள்ள ஹெல்மெட்டு. இது நம்ம யூரோப்பியன் ரேட்டிங்கில் 5-star ரேட்டிங் உள்ளது. நம்ம ஐஎஸ்ஐ ரேட்டடில் யூரோப்பியனில் வந்து அவங்க வந்து ஷார்ப் ரேட்டிங்னு நினைக்கிறேன், ஷார்ப் ரேட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேட்டிங்கில் 5-star ரேட்டிங் உள்ள ஹெல்மெட்டு நம்ம நிஞ்சா 300க்கு தாராளமாக போதும். நான் இதை எடுக்கும்போது ஒரு 4 வருஷம் இருக்கும், எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 16,000 ரூபீஸ் ஆச்சுது. பட் இந்த ஹெல்மெட்டே வந்து நம்ம ZX10R-க்கு செட் ஆகாது. அதாவது என்ன ஆகும்னா, ஹை ஸ்பீட்ஸ் நீங்கள் ஒரு 180-100 எல்லாம் போகும்போது இந்த ஹெல்மெட் வந்து அவ்வளவு ஸ்டேபிளாக இருக்காது. நம்ம போட்டிருக்கவங்க நமக்கே தெரியும் இந்த ஹெல்மெட் வந்து அவ்வளவு ஸ்டேபிளாக இல்லை, இது சேஃப் இல்லைங்கிறது தெரியும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு சூப்பர் பைக் எடுக்கிறீங்கன்னா ஹெச்ஏசிலையுமே நல்ல ஹெல்மெட் இருக்குது. ஏஆர்ஏன்னு ஒரு கம்பெனி சொல்லுவாங்க, ஷோஇ, இதெல்லாம் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ். ஸோ இந்தந்த கம்பெனிஸ் எல்லாம் பொதுவாக சூப்பர் பைக் ஹெல்மெட் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் கம்பெனிஸ், சூப்பர் பைக்குனே ஹெல்மெட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேமஸ் கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ நார்மலாக நம்ம இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 ஈவன் 70,000 ரூபீஸ் வரைக்கும் கூட நல்ல நல்ல ஹெல்மெட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு அந்த ஹெல்மெட்ஸ் வந்து அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ் அதில் வரும். ஸோ ஒரு ஹெல்மெட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஹெல்மெட் பத்தாது, நீங்கள் அதுக்கேற்றாப்புல ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்க வேண்டியிருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைடிங் ஜாக்கெட். ஸோ ரைடிங் ஜாக்கெட் பார்த்தோம்னா நம்ம நார்மல் ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே ஷோல்டரு இந்த எல்போக்கெலாம் ஆர்மர் வச்சு வர்ற ரைடிங் ஜாக்கெட்டுமே ஒரு 7,000-8,000 ரேட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் அது அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட் டு சம் எக்ஸ்டெண்ட் வந்து அந்த ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட் தான். ஆனால் இது சூப்பர் பைக்குக்கு போதுமானு பார்த்தா போதாதுன்னு தான் சொல்லணும். சூப்பர் பைக்குக்கு நீங்கள் ப்ராப்பராக லெதர் சூட் வாங்கினா மட்டும்தான் இதாகும். இப்போ இது வந்து நான் யூஸ் பண்ணுற லெதர் சூட்டு டைனீசியோடது. ஸோ டைனீசி கொஞ்சம் காஸ்ட்லி, பட்டு ஜெனியூன் லெதரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நம்ம ZX10R கலருக்கு மேட்சிங்காக க்ரீனாக கிடச்சதுங்கிறனால நான் இதை எடுத்தேன். ஆக்சுவலாக இது வந்து புதுசு இல்லை, இது இன்னொரு ஓனர் ஒரு 2 மந்த்ஸ் பக்கத்தில் யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தாரு. இது புதுசு வந்து ஆல்மோஸ்ட் 70,000 ரூபீஸ் வரும். நான் ஒரு 35,000 ரூபீஸ்க்கு இந்த ரைடிங் ஜாக்கெட் எடுத்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம ஷோல்டருக்கு ஆர்மர் வந்துடுது, நீங்கள் கையோட எல்போக்கும் ஆர்மர் வந்துடுது, இந்த இடத்துல ஸ்பைன் பக்கத்துலேயும் ஒரு ஆர்மர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மல் ரைடிங் ஜாக்கெட்ஸை விட ரொம்ப சேஃபு. சூப்பர் பைக் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது லெதர் ஜாக்கெட் தான். ஸோ ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். சேம் தான் ரைடிங் பேண்ட்டும். ரைடிங் பேண்ட் என்கிட்ட இன்னும் லெதர் இல்லை, நார்மல் நம்ம ரைடிங் பேண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரைடிங் பேண்ட்டுமே இதே மாதிரி நீங்கள் லெதர் போட்டிங்கன்னா ரொம்ப சேஃபு. இது போக இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பற்றி யாரும் நிறைய பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பைக்கு கிராஷ் நடக்கும்போது ஒரு ரைடர் இறந்து போகிறாருன்னா அதுக்கு வந்து எல்லாருமே சொல்கிறது ஹெட் இன்ஜுரியை தான் சொல்லுவாங்க. மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸு ஈவன் டாக்டர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்மெட் போடுங்க, ஹெட் இன்ஜுரினால தான் லைஃப் போகுங்கிறது ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம், நம்ம வந்து நம்ம உடம்பில் ஹெட் வந்து ஒரு வைட்டலாக இருக்கு, அதே மாதிரி நம்மளோட ரிப்கேஜ் இந்த செஸ்ட் பார்ட் எல்லாமே ரொம்ப வைட்டலான ஆர்கன்தான். ஒரு கிராஷ் நடக்கும்போது ஹெட் இன்ஜுரி மட்டும் இல்லை, இந்த ரிப்கேஜ் ஃப்ராக்சர் ஆகி உங்கள் லங்ஸை ரப்சர் பண்ணி அதனால் மூச்சு விட முடியாமல் இறந்து போகிறவங்களும் ஜாஸ்தி. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர் பைக் ஓட்டுறவங்க பொதுவாக இந்த செஸ்ட் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டைனீசிலே கிடைக்கும், இந்த ரைடிங் ஜாக்கெட்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரியே கிடைக்கும். ஸோ அந்த ஐட்டம் என்ன பண்ணணும்னா நம்ம செஸ்ட்டு ப்ளஸ் உங்கள் ஸ்பைனையும் அந்த ஆர்மர் மாதிரி செப்பரேட் ஒரு ஆர்மர் வரும், இந்த ஜாக்கெட் போக செப்பரேட்டாக அது ஒரு ஆர்மர் மாதிரி வரும், அதை போட்டுட்டு நீங்கள் இது போட்டிங்கன்னா
இன்கேஸ் கீழே விழும்போது நெஞ்சில் ஏதாவது இம்பேக்ட் ஆகுதுன்னா அந்த இம்பேக்டை வந்து அந்த செஸ்ட் ப்ரொடெக்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், உங்கள் ரிப்கேஜ் அண்டு செஸ்ட் ஏரியா வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி நிறைய பேர் சொல்கிறதும் இல்லை, பொதுவாக அதை அவ்வளோவா யாரும் அதுக்கு ஒரு ஹெல்மெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த செஸ்ட் ப்ரொடெக்டருக்கு யாரும் வந்து கொடுக்குறதும் இல்லை. அடுத்த விஷயம் வந்து ரைடிங் க்ளவுஸு. ஸோ க்ளவுஸ் வந்து நான் ஜென்ரலாக ரைட் போகிறனால சொல்கிறேன், பொதுவாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுற எல்லாருமே ஓரளவுக்கு சேஃபான க்ளவுஸ் தான் போடுறேன். நான் வந்து டிபிஜியோட க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னென்னா ஃபுல் கான்டக்ட் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த க்ளவுஸ் தான் நம்ம பொதுவாக ரைட் போகிறவங்க யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸை நான் போட்டேன்னா என்னோடய கை மொழி தாண்டி இங்கே வரைக்கும் இந்த க்ளவுஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம நார்மலாக டெய்லி போடுற மாதிரி அந்த கிளாத் க்ளவுஸோ சின்ன இவ்வளோ கவர் தூரம் கவர் பண்ணுறது, இந்த ஃபிங்கர் கவர் பண்ணுறது, இந்த சைக்கிளுக்கு போடுற க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஓட்டுறது வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஒரு சூப்பர் பைக் ஓட்டுறீங்கன்னா ஒரு ஃபுல் கான்டக்ட் க்ளவுஸ் இதே மாதிரி நீங்கள் போடுறது எப்போவுமே நல்லது. ஸோ ஃபைனலாக உள்ளது வந்து ரைடிங் பூட்டு வந்து நம்ம டைனிசி எல்லாம் போனீங்கன்னா எப்படியும் 30,000-40,000 நார்மலாக வந்துடும். நீங்கள் நம்ம நார்மல் ரைடிங் பூட்ஸ் ஒரு 10,000-12,000 கிடைக்கும். ஸோ ஏன்ட என்னோடய ரைடிங் பூட்டு இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு, நான் அடுத்து எடுக்கலைன்னும். ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு நார்மல் லெதர் ஷூ போட்டு ரைடை சமாளிச்சிட்ருக்கிறேன். ஸோ ரைடிங் பூட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோதும் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஆத்தென்டிக் பூட் போட்டிங்கனாலே தாராளமாக போதும். ஸோ சூப்பர் பைக் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இவ்வளவும் சேர்த்து வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கிக்கிறது நல்லது. ஸோ ரஃபாக எவ்வளோ ஆகும்னு சொல்லிடுறேன், ரஃபாக ஒரு 1.5 லட்சத்துலேருந்து ஒரு 2 லட்சம் வரைக்கும். அது நீங்கள் நல்ல ஜெனியூன் லெதர் ஜாக்கெட்டில் 2 டைப் இருக்குது, கவு ஹைடு ஒன்று, கங்காரு ஹைடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது கவு ஸ்கின்ல பண்ண லெதர் ஜாக்கெட்டு, கங்காரு ஸ்கின்ல பண்ண லெதர் ஜாக்கெட் இருக்குது. என்ன வித்தியாசம்னா ரெண்டும் சேஃப்டி லெவலில் ஓகே தான், பட் கங்காரு ஸ்கின் வந்து லைட்டாக இருக்கும். இது ஒரு 7 கிலோ வருதுன்னா அது ஒரு 3 கிலோ வரும். ஸோ லைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓட்டும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட்டு கங்காரு ஸ்கின் ரைடிங் ஜாக்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு சூப்பர் பைக் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 லேக்ஸ்லேருந்து ஒரு 2 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ரைடிங் கியர்ஸ்க்காக கண்டிப்பாக ஒதுக்குனீங்கன்னா தான் சேஃபாக ரைட் பண்ண முடியும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம், தொடர்ந்து சேனலில் பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.